பூமி சீதா சீரியலில் இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நான் உங்ககிட்ட போட்டியில் வந்து கலந்துக்கிறேன்டா. தோத்தா நான் என்ன பண்ணும் நீயே சொல்லு. உன் புருஷன் தோத்தா வேறு ஒன்று போட்டிருந்தேன், ஆனால் அது இப்போ செட் ஆகாது. இப்போ நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும், எப்படி இருந்தாலும் நீ தோத்துருவ. சரிடா சொல்கிறா என்னடா செய்யணும் அப்படின்னு சொல்லி கெத்தா கேட்குறாங்க. கழுத்தில் இருக்கிற மஞ்சள் கலர் இதை வந்து எடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உன்னை வந்து என்னப்பா அது இப்படி பேசிகிட்டு இருக்க, சண்டையில் கிளியாத சட்டைன்னு எங்கேயும் இருக்கா தாத்தா, அப்படி தான் வந்து செய்ய முடியும். நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க, நான் எப்போதுமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். என்னடா அது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எப்படா வந்து சாத்தியமாகுங்கிற மாதிரி யோசிக்கும்போது, ராணி கவலைப்படாத நானே சண்டையில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்தார்த்த வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், இவனுக்கு நானே பதில் அடி கொடுக்குறேன், எனக்கு அந்த பொம்மி வந்து துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட இந்த மாதிரி நேரத்தில் சண்டை போடுறது நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன், அதில் ஒரு போட்டியில் ஒரு நுணுக்கம் இருக்காது, கண்ணை கட்டிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா ஒன்று பண்ணு, நான் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கண்ணை கட்டாமல் வந்து சண்டை போடுறியா, அதெல்லாம் வேணாம், ரெண்டு பேருமே கண்ணை கட்டிட்டு சண்டை போடலாங்கிற மாதிரி ராணி வந்து தூள் கலப்புறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து தன்னை வந்து கட்டிட்டு சண்டை போடும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ராணி வந்து அடி வாங்கிடுறாங்க, கீழே வந்து விழுந்துடுறாங்க. அதான் நான் தான் முன்னாடி சொன்னேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணை அடித்தப்பாவும் எனக்கு வேணாம், இப்படி பண்ணுறியாடா சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டு இல்லாமல் அப்படி வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ராணி எப்படி தான் ஜெயிச்சிடலான்னு இடுப்பில் ஒரு அடியை போட்டாங்க. அந்த இடத்துல கீழே வந்து விழுந்துட்டாங்க. அப்படி போடுமா இவனெல்லாம் பேச்சினும் பேச்சுக்கு, இவனை தோலை வந்து உரிச்சிடு, நிச்சயம் உரிச்செடுக்காமல் விடமாட்டேன், சித்தார்த்து ஜெயிச்சிக்கிட்டு இருக்கா தெரியுதா, சித்தார்த்த வந்து மயக்க நிலமையில் இருக்காங்க, இப்போ என்னடா அது நமக்கு நிதானம் இல்லாமல் ஆகுதுங்கிற மாதிரி அந்தத்தில் யோசிக்கும் போது என்னால் உதவி செய்ய முடியாமல் சூழ்நிலை வந்து வருது, இருப்பினும் நம்ம சக்தி வந்து ராணிக்கு வந்து கொடுத்துருவோன்னு சொல்லி மாயாஜாலம் மூலிமா வந்து சக்தி வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம ராணிக்கு பின்னி படல் எடுத்துடுறாங்க, டிஷம் டிஷம் பண்ணிடுறாங்க. வேணாம் வேணாம் என்னை விட்டுரு விட்டுரு, என்ன தம்பனா இப்படி அடி வாங்குறான், ஏதோ வந்து அசுரன் சூறாவளிங்கிற மாதிரி கம்பு சுத்துவாங்கிற மாதிரி எவ்வளோ பில்டப் போட்டிருந்தேன், ஆனால் ராணிக்கிட்டே அடி வாங்குறானே, சித்தார்த்திக்கிட்ட மட்டும் போட்டியில் ஜெயிச்சா என்ன ஆயிருக்கும், இல்லை ராணியாக இப்படியெல்லாம் கம்பு சுத்தலாம் வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி பொம்மி இருக்கா, பொம்மி தான் இந்த வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு ராணிக்கு வந்து சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா, அதனால தான் இவன் தோக்குற மாதிரி போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பொம்மி 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 எங்கே இந்த பொம்மி இருக்கான்னு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி அந்த இடத்துல தமிழா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. கண்ணாடியில் தெரியவாங்கன்னு பார்த்தா கண்ணாடியில் எல்லோரும் வந்து வந்துட்டாங்க, அந்த சின்ன குழந்தை மட்டும் வரல, அப்போனா அதுவாக தான் பொம்மியாக இருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சித்தப்பா நீங்கள் வேணால் போய் இழுக்கிறீங்களா, ஐயோ அது பொம்மியாக இருந்துச்சுன்னா என்னை உண்டு இல்லைன்னு இது மாதிரி விவகாரமான வேலையெல்லாம் என்னை வந்து கோத்து விடாத, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது ராணி வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. என்னடா தர்ஷினி இவன் கேட்ட மாதிரி ஆசை ஆசையாக ஒரு புடவை வந்து எடுத்துடுவாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல புடவை எடுத்து தூக்கி விட்டேறிகிறாங்க. என்னமோ சவால்லாம் விட்ட, சவால் விடுறது ரொம்ப முக்கியம் இல்லை தம்பி, சவாலில் வந்து ஜெயிக்கிறதா முக்கியம், நீ ஆணவத்தில் பேசின அதனால தான் உன்னால் சிலம்பத்தை வந்து சரியாக வந்து முறையாக பயன்படுத்த முடியல. எப்போதும் ஒரு கலை நமக்கு தெரியுதுன்னா ஆணவம் இருக்கக்கூடாது, இதை விட பெஸ்ட்டாக அடுத்த கட்டத்துக்கு போகிறது எப்படின்னு தான் யோசிக்கணும் தவிர, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கீழே இருக்கிறவங்களாம் நசுக்கலான்னு சொல்லி யோசிச்சேன்னு வச்சுக்கேன், உனக்கு மேலே இருக்கிறவங்களாம் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கிட்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சே இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் நிர்வாகி முன்னாடி சித்தார்த்தியும் ராணியை அசிங்கப்படுத்தலாம் தான் இவரை வந்து கூட்டிகிட்டு வந்தேன், கடைசியில் பொம்மி சக்தியால் ராணி வந்து தூள் கலப்பிட்டா, இப்போ சித்தார்த்த ஃபேமிலிக்கு இன்னொரு பக்கம் இமேஜ் வந்து ஏறி போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. ராணி மேடம்கிட்டயே இப்படி அடி வாங்குறாங்களே, சித்தார்த்துக்கிட்ட வந்து மோதி இருந்தால் இவன் எடுத்தோடனே வந்து காணாமல் இருப்பாம்பில் இருக்கேங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னோன்னே இவ்வளோ கேவலமான விஷயம் எதுவும் இல்லை, உன்னை போக பார்க்குறாங்க, சித்தார்த்தம் தடுக்கிறாங்க, என்னமோ ஆகுன்னா என்னென்னமோ கேட்டியடா, இப்போ என் பொண்டாட்டி வந்து ஜெயிச்சிட்டா, தாடிக்காரனாக பேசுறது, என் பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிற மஞ்சள் கயிறு வந்து கேட்டல, இப்போ புடவையை கட்டிகிட்டு போடானோனா அவங்க வந்து புடவையை கட்டிட்டு அப்படியே சோகமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பொம்மி வந்து சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க, அப்பாடா நிம்மதியாக வந்து ஜெயிச்சிட்டா, அவங்கள அசிங்கப்படுத்தாச்சு. சித்தார்த்திலேருந்து எல்லாரும் ராணி வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, கடைசி நேரத்தில் தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வேற ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது, உன்னை வந்து ஜான்சி மேடம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, சித்தார்த்திக்கிட்ட வந்து கையில் ஏதோ கொடுத்தா, அவர் கூட மோதிரம் வந்து போட்டிருக்காளே தமனா, அப்போனா இது எல்லாத்துக்கும் வந்து மூல காரணம் வந்து தமனா தான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஜான்சி மேடம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க, சித்தார்த் உங்கள் கைக்கு திடீர்னு வந்து மயக்கம் வந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு கையில் என்ன மயக்கம் ஒன்றும் புரியலையே, கடைசியாக வந்து கை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தமிழா இங்கே வாமா, ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களோ எனக்கு ஒன்றும் புரியலை, இந்தாங்க சித்தப்பா அந்த மோதிரத்தை நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி மோதிரத்தை தந்திரமான முறையில் கழட்டிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. தமிழா வந்து ஒரு ரெட் கலர் மோதிரம் வந்து வச்சுருக்கா, அந்த ரெட் கலர் மோதிரம் மூலியமாக தான் எல்லாருக்கும் வந்து மயக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா, இது எதுக்காக செய்கிறான்னு தெரியலங்கிற மாதிரி குடும்பம் முன்னாடி வந்து பேசிடுறாங்க. அந்த இடத்துல ஜான்ஸு அதெல்லாம் என் கையில் மோதிரமே இல்லையே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ மோதிரம் போட்டதையும் பார்த்தேன்,
இந்த வீட்டில் இருக்கிற முக்காசி பேர் வந்து உன் ஆளுங்க மோதிரத்தோட வந்ததையும் பார்த்தேன். ஆல்ரெடி சித்தார்த் ஃபேமிலி வந்து பழி வாங்கணும்னு இவ தான் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜான்சி மேடம். இதை கேட்டோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க. என்னடா அது மோதிரம் மேட்ரு, இவங்களுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு, போலீஸ்கிட்ட இதுக்கு தான் வந்து எதுவும் வச்சுக்கூடாதோ, இவங்க கண்ணில் தப்பிக்கவே முடியாது போல இருக்கேங்கிற மாதிரி தமனா மனோ எல்லோரும் வந்து பயந்து நடுங்கிறாங்க அந்த இடத்துல. ரகுவரனை சொல்லவே வேணாம், இனிமேட்டு இந்த பிரச்சனை நம்ம இருக்கவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் உள்ளே போய் பதுங்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் கை கொடுத்தது தப்பா, ஏங்க கை கொடுத்தா அந்த காலத்தில் மோதிரத்தை வச்சு எதுவும் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது நாலு பேரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. எதுவும் சொல்லாதீங்க, வேறு ஆள் பேரை சொல்லுங்கன்னொடனே நேத்ரா பேரை கொத்து விட்டுறாங்க அந்த இடத்துல. நேத்ரா தான் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, அதனால தான் வந்தோங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னால தமனா மேலே தப்பு இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் தமனா நீ இப்போதைக்கு தப்பிச்சிருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் நீ மாட்டாமல் எங்கேயும் போக மாட்டேன். ராணியை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒத்துமொத்த குடும்பமும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.